நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அடிப்படையில் நேற்றைய தினம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ரூபி மனோகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று அறிவாலயத்திற்கு வந்து என்னை சந்தித்து தேர்தலில் எந்த அணுகுமுறையை கையாளலாம் என்பதை பற்றி கலந்து ஆலோசித்திருக்கிறோம். எனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். நிச்சயமாக உறுதியாக எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதேபோல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாங்குநேரி தொகுதியை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக உறுதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரர் ரூபி மனோகரன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த தேர்தலை ஒட்டி வருகிற 9, 10 அதேபோல் தொடர்ந்து 15, 16 ஆகிய தேதிகளில் நாங்குநேரி தொகுதியில் நான் பிரச்சாரத்திற்கு ஏற்கனவே தேதி இருந்திருக்கிறேன். அதேபோல் நாங்குநேரி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிற்கு முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி அவர்கள் தலைமையில் தங்கை கனிமொழி அவர்கள் அந்த தேர்தல் பணிக்குழுடைய செயலாளராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்கள் செயலாளராக இருந்து அந்த தேர்தல் பணிகளை எல்லாம் முறைப்படி பணியாற்றியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்படவிருக்கிறது. அந்த குழுவோடு இணைந்து ஒற்றுமையோடு ஒருமித்த கருத்தோடு வெற்றி என்ற இலக்கை நோக்கி நிச்சயமாக இந்த களத்தில் எங்களுடைய கூட்டணி பாடுபடும் பணியாற்றும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு தொகுதிகளில் எந்த பிரச்சனையும் மக்களிடம் முன்னெடுத்து சொல்லக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அதேபோல் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகாரம் சட்டம் ஒழுங்கு இவைகளையெல்லாம் முன்னிலைப்படுத்தி நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரம் அமையவிருக்கிறது.